மழைப்போர் தியாகிகளின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுவதையொட்டி திமுக சார்பில் பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிரலை காட்சிகளை பார்க்கலாம். மொழிப்போர் தியாகி நினைவு நாள் அனுசரிக்கப்படுவதையொட்டி திமுகவினர் தற்போது ஊர்வலமாக பேரணியில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரபாகரன். பிரபாகரன், இந்த மொழிப்போர் தியாகி நினைவு நாள் அனுசரிப்பில் திமுக சார்பில் யார் யாரெல்லாம் கலந்திருக்காங்க? நிகழ்ச்சி நிரல் என்ன? விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. செம்மொழியாம் தமிழ் மொழியை காக்க தங்களுடைய இன்னுயிரை இந்த தியாகிகள் நினைவேற்றும் வகையில் இன்றைய தினம், அதாவது ஜனவரி 25ஆம் தேதி, அனைத்து ஆண்டுகளிலும் மொழிப்போர் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. மொழிப்போரில் உயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறும் விதமாக அவருடைய நினைவிடங்களில் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது இன்றைய தினம் நடக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள நினைவிடத்தில் மொழிப்போர் தியாகி அரங்கநாதன் நினைவிடத்தில் திமுக சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக திமுக சார்பில் இன்றைய தினம் ஒரு அமைதி ஊர்வலமானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகின்றது. விருகம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைதி பேரணியானது தற்பொழுது அரங்கநாதன் நினைவிடத்தை நெருங்குகின்றது. திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பேரணியில் குறிப்பாக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்பி ஆர் எஸ் பாரதி ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த பேரணியானது விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதன் நினைவிடத்தில் நெருங்குகின்றது. அரங்கநாதன் நினைவிடத்தில் பரவலையும் வைத்து திமுக சார்பில் அவருடைய திமுகவுடைய இளைஞர்கள் ஆளுநர்கள் கூட இருக்கின்றனர். அவர்களுக்குரிய குடும்பத்தினருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவர் சில பரிசுகளையும் அன்பளிப்பாக அளிக்கின்றார். அவருடைய உயிரை இந்த நாளில் அவருக்கு நினைவு கூறும் விதமாக திமுக சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வானது தற்பொழுது இந்த விருகம்பாக்கம் பகுதியில் நடைபெற்று வருகின்றது. பிரபாகரன், விருகம்பாக்கத்துல தற்போது அரங்கநாதன் சிலைக்கு மரியாதை செய்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் தற்போது போயிட்டு இருக்காங்க. அவரை தவிர நிறைய பேரை பார்க்க முடியுது. எத்தனை பேர் இந்த பேரணியில கலந்துட்டு இருக்காங்க? நிச்சயமாக மொழிப்போர் தியாகிகளுடைய நினைவு நாளை அனுசரிக்கும் விதமாக இன்றைய தினம் விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கநாதன் நினைவிடத்தில் திமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த அமைதி பேரணியில் திமுக சார்பில் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் காலையிலிருந்து தொடங்கி ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு அமைதி பேரணியாக நடந்து வந்து திமுகவினர் இந்த அஞ்சலியை செலுத்தியிருக்கின்றார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தியாகி அரங்கநாதனுடைய இல்லத்திற்கு சென்று திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு மரியாதை செய்ய இருக்கின்றார். முன்னதாக நடைபெறக்கூடிய இந்த பேரணியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுது பேரணி நிறைவுற்று அரங்கநாதனுடைய நினைவிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றது. திமுக தரப்பில் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலியை செலுத்துகின்றார். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். மொழிப்போர் தியாகிகளின் நினைவு நாள் அனுசரிக்கப்படுவதையொட்டி திமுக சார்பில் தற்போது பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன், அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான திமுகவினர் தற்போது பேரணியாக நடந்து சென்று அரங்கநாதன் சிலைக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி பின்னர் அவர்களது குடும்பத்தினரையும் சந்திக்க உள்ளதாக செய்தியாளர் தெரிவிக்க கேட்டோம்.